June 6 தற்பொழுது ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் சிஐடி அமைப்புடன் தற்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். June 6 ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறீங்க. சமீபத்தில் கூட பல்வேறு போராட்டங்கள் சென்னையை சந்தித்தது. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துருக்கு? அதாவது வேலைநிறுத்த நோட்டீஸ் வந்து காலி பணியிடங்களை 15,000 பணியிடத்தை நிரப்பாமல் வச்சுருக்காங்க. அப்படி நிரப்பும் போது நிரந்தர தன்மையில் நிரப்ப வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் நிர்வாகங்கள் அவுட்சோர்ஸ் மூலமாக கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். அதற்கான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறார். அது கூடாது என்று நாங்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை தான் முந்தானால் சில பேரை கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை உள்ளே கொண்டு வந்ததை எதிர்த்துத்தான் ஒரு போராட்டம் நடந்தது. நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து உடனடியாக அந்த உத்தரவுகளை எல்லாம் ரத்து பண்ணணும். டெண்டர் கோரியிருக்கிறீர்கள், ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறீர்கள், அந்த புள்ளி முழுவதையும் கைவிடணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும் என்று கோரிக்கை வைத்து மாநகர போக்குவரத்தில், விரைவு போக்குவரத்தில், கும்பகோணம் லிமிட்டடில், பொதுவாக எல்லா கழகங்களிலும் எடுக்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருந்தோம். சென்னையை பொறுத்தவரையில் 3,200 பேருந்து ஒரு நாளைக்கு ஓடணும். ஆனால் ஓடுறது 2,300 தான். 900 பேருந்து ஒவ்வொரு நாளும் ஓடுறது கிடையாது. ஏன் ஓடுறது இல்லைன்னா ஆள் இல்லை. அப்படின்னா ஜனங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், மற்றது வரும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது இந்த ஆள் எடுக்கிறதுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிற ஒரு சூழ்நிலைமையில் அதை கான்ட்ராக்ட் மூலமாக செய்து கொள்ளலாம் என்று அரசு கருதுவது ஒரு தவறான நிலை என்று நாங்கள் கருதுகிறோம். அதை எடுத்து தான் நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். எங்கள் கோரிக்கை என்னென்னா, இப்படி ஆள் எடுக்காதீங்க, ஆள் எடுங்க ஆனால் கான்ட்ராக்டில் எடுக்காதீங்க. அப்போ லேபர் டிபார்ட்மெண்ட் உடனே எங்களை கூப்பிட்டு நீங்கள் வேலை நிறுத்தம் செய்யாதீங்க, பேச்சுவார்த்தை நடத்தலான்னு கூப்பிட்டாங்க. 2 பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்துருச்சு. இன்றைக்கி 3வது பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தினோம். லேபர் டிபார்ட்மெண்ட் தொழிற்சங்கம் சொல்வது சரி, நீங்கள் எந்த சட்டப்படியும் எடுக்க முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. 1, 2 கான்ட்ராக்ட் நீங்கள் எடுக்கணும்னா லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அந்த லைசன்ஸை நீங்கள் வாங்கலை. நிரந்தர தன்மையுள்ள தொழிலில் நீங்கள் எப்படி எடுக்க முடியும் என்று லேபர் டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கேட்டிருக்கிறது. அதனால் லேபர் டிபார்ட்மெண்ட் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுகிறோம், உயர்மட்டத்தில் பேசுகிறோம்னா அவங்க சொன்ன உடனே லேபர் டிபார்ட்மெண்ட் அதிகாரி என்ன சொன்னார்னா, ரைட்டு, 9 அடுத்த பேச்சுவார்த்தை நடக்கும், அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் நீங்கள் புதுசாக ஆள் எடுக்கக்கூடாது, அதாவது கான்ட்ராக்ட் முறையில் ஆள் எடுக்கக்கூடாது, வேறு முறையில் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது என்று ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. 9 பேச்சுவார்த்தையை எது நோக்கி இருக்கிறோம். இப்போதைக்கு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் அப்படிங்கிறது தற்காலிகமாக வாபஸ், அந்த 6 ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வாபஸ் ஆகாது. 6 பிறகு நாங்கள் அடுத்த 4 அதாவது நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருந்த 6 எப்போ நாள் வேலை நிறுத்தத்துக்கு போகலாம். அதுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்தால் பேச்சுவார்த்தை கலந்துவோம். அது காலாவதி ஆகிற மாதிரி இருந்தால் நாங்கள் செய்யல போவோம். அமைச்சர் எங்களிடம் நேரடியாக பேசவில்லை. ஒரு தொலைக்காட்சியிலே அவர் பேசுகிற போது, தொலைபேசியிலே அவர் பேசுகிற போது நான் அதை கேட்டேன். பிறகு என்னிடம் அதுக்கு ரியாக்ஷன் கேட்டார்கள். அமைச்சர் அப்போது என்ன சொன்னார் என்றால், தனியார் மயம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை, இது ஒரு தற்காலிக ஏற்பாடு, இது எங்களோட பேசலை, அது தற்காலிக ஏற்பாடு, இது குறித்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்வு காண்போம் என்று சொன்னார். நான் என் உடனே என்கிட்ட கேட்டாங்க ரியாக்ஷன், அமைச்சர் சொன்னதை கேட்டீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அமைச்சர் வந்து இது சொல்கிறதுல எனக்கு திருப்தி இல்லை, இது வந்து ஏதோ ஒரு வகையில் கான்ட்ராக்ட் முறையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடாகத்தான் அது இருக்குது, அமைச்சர் இதை கைவிடணும், பேச்சுவார்த்தை என்று சொல்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி, பேச்சுவார்த்தைக்கு எப்போது அழைத்தால் நாங்கள் வருவோம், பேசுவோம், பிரச்சனைக்கு தீர்வு காண்போம், ஆனால் கான்ட்ராக்ட் முறையை கைவிடுங்கள் என்று நான் உடனே அதில் சொன்னேன். 900 பேருந்து நின்று மக்கள் படுகிற அவதியை தீர்க்கத்தான் நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ அரசு ஏன் வந்து கான்ட்ராக்டில் எடுத்தே ஆகணுன்ற ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க? ஏன்னா இது ஒரு 6 இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன நிர்பந்தம்? தொழிலாளிகள் நீங்கள் கான்ட்ராக்டில் எடுத்தீங்கன்னா எல்லாமே தொழிலாளிகள் முழுவதும் கான்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. பஸ்ஸு இவங்களுதாக இருக்கும். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்ஸை கான்ட்ராக்ட் விடுவாங்க. ஏன்னா இது இந்த மாதிரி அடுத்தடுத்து அது போயிட்டே இருக்கும். ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. பஸ் பாஸ் உள்பட, பெண்கள் பாஸ் உள்பட, மாணவர் பாஸ் உள்பட பறிவோம்.